நீங்க ஒரு சில விதமான பர்சன்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களோட இருக்கிறவங்களா இருப்பாங்க. எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, அவங்க வந்து கோவப்பட்டாங்க இல்ல டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. பயங்கர அக்ரஸிவா ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கூடிய ஒரு பர்சன்ஸ்ல நீங்க உங்க டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்களே கூட அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் நீங்க வந்து கோவப்படும் போது டென்ஷன் ஆகும்போது பயங்கரமா ரொம்ப உணர்ச்சிகளை கொட்டி ஆக்ரோஷமா நடந்துக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்காக ஒரு சொல்ல போற கதை, அது ரீசெண்டா நான் படிச்ச கதை தான், அதுதான் உங்களை நான் ஷேர் பண்ண போறேன். அந்த கதையை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் சொல்ல முடியும், இனிமேல் வந்து அப்படி கோவப்படும் போது கோபம் வரும், வராம இருக்காது. அப்படி கோவப்படும் போது நீங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்பலாம் இப்படி என்ன சொல்றது ரொம்ப டெரரெல்லாம் நீங்க நடந்துக்க மாட்டீங்க. அந்த சமயங்கள் கொஞ்சம் அமைதியா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறது வெயிட் பண்ணாமல் போயிடலாம். ஸோ மோட்டிவேஷன் மை செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாப்பி மைண்ட் ஹெல்த்தி பாடி. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் அது என்ன கதை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? எப்பயும் போல வழக்கம் போல ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவோட ஒரு பையன் இளவரசன் வச்சுக்கலாம். அந்த ராஜா வந்து அவங்களோட இளவரசனை வந்து ஒரு சிறந்த ஒரு வீரன், சிறந்த ஒரு தலைவன், ராஜாவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளவரசனை கொண்டு போய் ஒரு குருகுலத்தை சேர்க்குறாரு, ஒரு குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு குருகுலமாக இருக்குது. அங்கே வந்து அந்த இளவரசர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் அவர் வந்து அந்த ராஜா அந்த இளவரசனை கொண்டு போய் அங்கே சேர்க்குறாரு. குருகுலத்தில் குரு வந்து சொல்கிறாரு, ஓகே நீங்கள் போயிட்டு 6 மாதம் கழித்து வந்து நீங்கள் உங்கள் இளவரசனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜாவும் வந்து ஓகே ஒரு நல்ல இடத்துல நம்ம ஒரு குழந்தைய சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் விட்டுட்டு போயிடுறாரு. 6 மாதம் கழித்து அந்த ராஜா திரும்ப வராரு தன்னோட பையனை அழைச்சிட்டு போகிறதுக்காக. அங்கே பார்த்தீங்க, அவர் திரும்ப 6 மாதம் கழித்து வரும்போது அந்த இளவரசன் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கார். நல்லா பல விதமான கலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு மசில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், பார்த்தாலே வந்து ஒரு கம்பீரமான ஒரு பர்சனாக தோற்றம் அளிக்கிறாரு. அண்டு நிறைய பேரோட நல்லா போராடி நிறைய வெற்றிகள் பெற்ற ஒரு மாணவராக அவர் திகழ்ந்தார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பையன் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கான், நல்லா டெவலப் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி குருவை பார்த்து சரி கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குரு வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை இன்னும் தயாராகலை, இன்னும் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் போயிடுறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து திரும்பி வராரு. அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குருகுலத்துலேயே வந்து பயங்கர ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட வந்து நம்ம இளவரசன் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு பயங்கரமாக. அப்போ எல்லாருமே வந்து அந்த அந்த ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இளவரசன் வந்து ரொம்ப ஒரு செகண்டில் வந்து அந்த பெரிய அந்த மாவீரனாக இருக்கக்கூடிய அந்த ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பர்சனை வந்து ஒரு செகண்டில் வந்து தோக்கடிச்சிடுறாரு. எல்லாருமே வந்து இளவரசனை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. எல்லா விதமான கலைகளையுமே வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு பர்சனாக இருக்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ராஜாவுக்கு இப்போவும் ரொம்ப சந்தோஷம், நம்ம பையன் கம்ப்ளீட்டாக தயாராகிட்டான், அவனை நம்பி நம்ம வந்து நம்ம ராஜ்யத்தையே கொடுக்குற அளவுக்கு மன்னனாகக்கூடிய தகுதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா நினைக்கிறாரு. அப்போ வந்து கேட்குறாரு குருக்கிட்ட, நான் இப்போ என்னோட பையனை அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்போவும் வந்து என்ன குரு சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ராஜாவுக்கு ஒரே குழப்பம், ஆனால் ஏன்னா குரு சொல்கிறதுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ராஜா கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து ராஜா திரும்ப அங்கே வராரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மறுபடியும் அந்த கலைகள் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து நிறைய பேர் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்மளோட இளவரசன் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் தனியாக விலகி நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட விளையாண்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்காரு. ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா இது, லாஸ்ட் 2 தடவை வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இளவரசன் வந்து ரொம்ப போராடி சண்டை பல விதமான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போ வந்து அமைதியாக போய் ஓரமாக நின்று எல்லாத்தையும் அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, பொறுமையாக ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரே கவலை இருந்துருச்சு, ஒரே கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தில் இருக்காரு. அப்போ ராஜாவை பார்த்த உடனே அந்த குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட இளவரசன் வந்து முழுமையாக தயாராயிட்டான், இப்போ நீங்கள் வந்து உங்கள் இளவரசனை நீ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது, இப்படி ஒரு அமைதியாக இருக்கிறானே இவனை போய் எப்படி நம்ம கூட்டிகிட்டு போகிறது, என்ன விஷயம், குரு என்ன இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து குருக்கிட்ட கேட்குறாரு. என்ன குருவே, லாஸ்ட்டு நான் 2 தடவை வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் ரொம்ப ஆக்டிவாக போராடிக்கிட்டு இருந்தான், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், பல விஷயங்களை கற்றுக்கிட்டவனா தெரிஞ்சான், ஆனால் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது அவன் எல்லாத்துலேயும் இருந்து ஒதுங்கி அமைதியாக தனியாக எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கானே, இப்போ என்ன சொல்ல வரீங்க, எதனால இந்த இப்போ வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க, என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த ராஜா வந்து அந்த குரு கிட்ட கேட்குறாரு. குரு பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
அரைகுறை விஷயம் மட்டும்தான் ஆக்ரோஷமாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டோமோ புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம ஆக்ரோஷமாக இருப்போம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோமோ முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம வந்து அரைகுறைய ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அப்போ வர கோபத்தில் தான் நம்ம வந்து அப்படியே தாம் தும்னு குதிக்கிறது, ஆக்ரோஷம் பிடிச்சி கத்துறது, ஏதாவது ரொம்ப வந்து ஒரு அக்ரெசிவாக நம்ம நடந்துக்கிறதுலாம் வந்து அரைகுறையான ஒரு விஷயம், அரைகுறையான ஒரு மனோபாவத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த முழுசாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அதை அமைதியாக தான் இருப்போம். முழுமையான விஷயம் எப்பயுமே வந்து அமைதியாக தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, அரைக்குடம் ஆட்டம் போடும், அதாவது நிறைக்குடம் நீர் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து முழுமையாக இருக்கோ, முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோமோ, முழுசாக கற்றுக்கிட்டோமோ அப்படி இருக்கவங்க எப்பயுமே வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். இன்ஃபேக்ட் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் அதுதான். ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட மட்டும் வந்து எனக்கு பயங்கரமாக கோபம் வந்து எக்ஸ்ட்ரீமில் வரும். ஸோ வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருவேன். பட் ஆனால் இந்த கதையை நான் கேட்டதுக்கப்புறம், நான் படித்ததுக்கு அப்புறம் நான் கோவப்பட அப்பயும் கோவப்பட தான் செய்கிறேன். அப்போ கோவப்படும் போது ஒரு நிதானம் எனக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அரைகுறையாக இருக்கியா இல்லை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு தான் நீ கோவப்படுறியா அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் வந்து எனக்கு வருது. ஸோ அது வந்து உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான அருமையான கதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இந்த கதையை நீங்களும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் யூ ஃபீல் த சேஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த கதை எப்படி இருக்குது அண்டு இன்னும் இன்னும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனலை கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்காக நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, ஆல்ரெடியும் இருக்குது. ஸோ நீங்கள் பழைய வீடியோஸையும் பார்க்கலாம். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எப்பயுமே வந்து ஹாப்பியாக ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு சந்தோஷமான விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நன்றி.